ஜாக்கி சினிமாஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜாக்கி சேகர். இந்த எபிசோட நம்ம பார்க்க போகிற திரைப்படம் சர்தார் உதம். இந்த திரைப்படத்தினுடைய வீடியோ விமர்சனத்தை இந்த எபிசோடில் ஜாக்கி சினிமாஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜாக்கி சேகர். இந்த எபிசோட நம்ம பார்க்க போகிற திரைப்படம் வந்து சர்தார் உதம். இந்த திரைப்படத்துடைய வீடியோ விமர்சனத்தை இந்த எபிசோடில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்பாக இந்த தளத்தை துறை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக பெல் ஐக்கான் அழுத்துங்க. அப்போ தான் ஜாக்கி சினிமாஸுடைய வீடியோஸ் அவங்க வந்து சேரும். ரியாலிட்டி ஷோவில் விருப்பம் இருக்கிறவங்க பிக் பாஸ் சீசன் ஃபைவ் அண்டு சர்வைவர் ரெண்டு நிகழ்ச்சியுமே வந்து நம்மளுடைய இன்னொரு சேனல் ஜாக்கி டிவியில் நம்ம தொடர்ந்து டெய்லி நம்ம வந்து ரிவ்யூ பண்ணிகிட்ருக்கோம். அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கேன். அதற்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ரைட். சர்தார் உதம் இந்த திரைப்படம் வந்து எந்த ஜானரில் எடுக்கப்பட்ட திரைப்படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹிஸ்டாரிக்கல் பயோபிக்கல் ஜானரில் எடுக்கப்பட்ட ஒரு திரைப்படம். இந்த திரைப்படம் எதை பற்றி பேசுபொருளாக பேசுகின்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1919 ஜாலியன் வாலாபாக்கில் இந்தியாவில் பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தில் இருக்கும்போது ரவுலட் சட்டம் என்னது ரவுலட் சட்டம்னு ஒரு சட்டம் இருந்தது. அந்த சட்டத்தை வந்து எதிர்க்கும் பொழுது ஜாலியன் வாலாபாக்கில் அதற்காக ஒரு பெரிய போராட்டம் நடந்தது. அங்கே ஒரு பெரிய துப்பாக்கி சூடும் மாஸ்கர் ஒன்று நடந்துச்சு. அதனுடைய பேஸில் இந்த திரைப்படத்தை வந்து எடுத்துருக்காங்க. அதுதான் பேசுபொருளாக பேசணும். ரைட். சர்தார் உதம் திரைப்படத்தினுடைய கதை என்ன? 1919 ஜாலியன் வாலாபாக் படுகொலை நடக்குது. இந்த படம் வந்து அதை பற்றி தான் பேசுது. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, கதையை வந்து சர்தார் உதம் ஒரு ஜெயிலேருந்து வெளிவராரு அப்படின்றதுலேருந்து ஆரம்பிக்குது இந்த கதை. ஒரு ஜெயிலில் எதுக்கு போனாங்கன்னா, ஒரு சின்ன குற்ற சம்பவத்துக்காக அவர் போகிறார். அவர் வந்து பிரிட்டிஷ் ஏகாதிபத்திய உளவாளிகள் கண்காணிச்சிட்ருக்காங்க. திடீர்னு ஒரு நாள் வந்து நம்ம சர்தார் உதம் காணாமல் போகிறார். திடீர்னு பார்த்தா அவருக்கு நிறைய தோழர்களுடைய உதவிகளோடு அவர் என்ன பண்ணுறாரு, டக்குன்னு படிப்படியாக லண்டன் வரலையும் போகிறார். லண்டனில் போய் எதுக்குறா இவ்வளோ கஷ்டப்பட்டு ஏன் ஒருத்தர் லண்டனுக்கு போகணும் அப்படின்னு பார்த்தா, அங்கே ஜெனரல் ஓ டயர் இருக்கார் இல்லையா, அவர் ஒரு சாவடிச்சிடுறார். எது இங்கே ஜாலியன் வாலாபாக் படுகொலைக்கு காரணமாக இருந்த ஜென்ரல் டயரை வந்து ஓ டயரை வந்து நம்ம சர்தார் உதம் லண்டனில் பாயிண்ட் பிளாங்கில் வச்சு சுப்பாக்கியால் சுட்டு கொண்டுறார். இதுதான் இந்த திரைப்படத்தினுடைய கதை. இந்த கதை எப்படி நடந்துச்சு, எந்தெந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து யார் யாரெல்லாம் ஹெல்ப் பண்ணாங்க, இவர் எப்படி போனாங்க அப்படின்றத ரெண்டு மணி நேரம் சினிமாவாக ஒரு பயோபிக்கலாக இந்த படத்தை ரொம்ப அற்புதமாக இயக்கி இந்த திரைப்படத்தை நம்மளுக்கு கொடுத்துருக்கிறார். இந்த திரைப்படத்தை வந்து ரெண்டரை மணி நேர படமாக இப்படி ஒரு ஹிஸ்டாரிக்கல் பயோபிக்கலை வந்து ஒரு செல்லுலாயில் வந்து சிறைப்படுத்தி கொடுத்துருக்கிறாரு சுஜித் சர்கார். ரைட். இப்போ இந்த படத்தினுடைய ப்ளஸ் பாயிண்ட் மைனஸ் பாயிண்ட்டு அதன் பிறகு கன்க்ளூஷன் இதெல்லாமே பார்க்கலாம். விக்கி கௌஷல் உத்தம் சிங்காக நடிச்சிருக்காரு. நடிச்சிருக்காருன்றதை விட வாழ்ந்திருக்காரு. நிச்சயமாக அவருக்கு வந்து ஒரு அவார்டு கன்ஃபார்ம். முக்கியமாக வந்து ஃபஸ்ட்டு வந்து அவர் வந்து சிறையிலேருந்து வந்ததுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவர் லண்டன் போனது, அதுக்கப்புறம் அந்த தாடியோடு வந்ததுலேருந்து அதுக்கப்புறம் லண்டன் போகிறப்ப ஒரு ஸ்மார்ட்டாக மாறுது. ஸ்மார்ட்டாக மாறினதுக்கப்புறம் வந்து மெச்சூர்டான ஒரு காலகட்டம், அதாவது இளைஞனாக 19 காலகட்டம், அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே மாறி 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 போகிற அந்த காலகட்டம் இருக்கு இல்லையா, அது ரொம்ப அழகாக வெளிப்படுத்திருக்காரு. முக்கியமாக ஃபஸ்ட்டு வந்து சைலண்ட்டாக இருந்துட்டு அதன் பிறகு வந்து செகண்ட் ஹாஃப்லாம் வந்து வயலண்ட்டாக மாறுறாரு இல்லையா, அதுதான் அவருடைய நடிப்புக்கு கிடைச்ச மிகப்பெரிய அங்கீகாரம்னு சொல்லுவேன். உண்மையிலே வாழ்ந்துருக்கிறார். அந்த கோபம், அந்த வெறி, அந்த ஆற்றாமல், அந்த கழிவிறக்கம் எல்லாத்தையும் ஃபேஸ் ரியாக்ஷனில் கொடுக்கறது வந்து சாதாரண விஷயம் இல்லை. அன்பிலீவபிள் பர்ஃபார்மன்ஸ். அடுத்தது நம்மளுக்கு தெரிஞ்ச ஆள் வந்து பார்த்திங்கன்னா பனிதா சாந்து. அவங்க வந்து ஏற்கனவே நம்ம வந்து அக்டோபர் ஒரு படத்தை வந்து நம்ம தமிழ் சினிமா தமிழ் ரிவ்யூவரில் அக்டோபர் படத்தை ரிவ்யூ பண்ண ஒரே ஆள் நான் ஒருத்தம் தான் நினைக்கிறேன். அந்த படத்தை நான் தான் பண்ணேன். நம்ம சுஜித் சர்கார் தான் அந்த படத்தை பண்ணியிருந்தார். ஏன் நான் சொல்கிறேன்னா, விக்கி டோனர் அவர் தான் பண்ணது, மெட்ராஸ் கஃபே அவர் தான் பண்ணார், பீக்கு அமிதாப் பச்சனும் இப்போ அவங்க பேருனா தீபிகா படுகோன் நடிச்சிருப்பாங்களா, அந்த படத்துடைய டைரக்டர் இவர் தான். ஸோ இது ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, அக்டோபர் வந்து அவ்வளோ ஒரு அற்புதமான படம். பனிதா அவங்க வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருப்பாங்க. ஆக்சுவலி ஏன் நான் சொல்கிறேன்னா, அக்டோபர் வந்து ஃபண்டாஸ்டிக்கான ஒரு மூவி, ஒரு ஃபீல் குட்டான மூவி. இந்த ஃபீல் குட்டான மூவி வந்து எடுக்கிறது வந்து சுர்ஜித் வந்து வேறு லெவலில் வச்சுக்கலாம். உதாரணத்துக்கு அவருடைய அதுக்கப்புறம் வந்து பிங்க்குக்கான கதை வந்து இவர் தான், இவருடைய தான் வந்து பிங்க். அதுக்கப்புறம் அங்கங்கே போயிட்டு வந்துன்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் வந்து இந்த படம் சர்தார் உதம், குலாபு சத்தாப் இதெல்லாம் வந்து பண்ணியிருந்தாலும் கூட சர்தார் உதம் வந்து அவருடைய என்ன சொல்கிறது, அவருடைய கெரியரில் த பெஸ்ட் மூவி அப்படின்னு நான் சொல்லுவேன். ஆக்சுவலி இப்படி ஒரு உண்மை சம்பவத்தை இவ்வளோ நான்லீனியர் திரைக்கதையில் இவ்வளோ அழகாக வந்து ப்ரெசென்ட் பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்வலையை வந்து அவர் வந்து பொறுத்து, அதாவது எடுத்துமே டக்குன்னு ஓப்பன் பண்ணால் அதுக்கு வந்து அதனுடைய வேல்யூ தெரியாமல் போயிடும். அதனால் அந்த ஜாலியன் வாலாபாக் அந்த மெசாக்கரை வந்து அவர் ரொம்ப அழகாக வந்து திரைக்கதையில் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக போய் அந்த கடைசி 45 வந்து வேறு லெவலு. முக்கியமாக அந்த ஜாலியன் வாலாபாக் படுகொலையில் நடக்கிற அந்த துப்பாக்கி சூடு, ஆக்சுவலி பிரிட்டிஷ் கவர்மெண்ட் என்ன சொல்லிச்சுன்னா அறிக்கையில் வந்து 350 பேர் செத்தாங்கன்னாங்க. காந்தி அமைச்ச குழுவில் என்ன சொன்னாலும் 1000 பேர் இருந்தாங்க. ஆனால் ஏறக்குறைய 2000 மேலே வந்து அந்த துப்பாக்கி சூட்டில் வந்து இறந்துருக்காங்க அப்படின்றது தான் உண்மையான வரலாறு. அந்த உண்மையான வரலாறு மிக நெருக்கமாக பதிவு செஞ்சுருக்காங்க.
ஒரு சின்ன ஒரு வழி மட்டும்தான் அந்த மைதானத்துக்கு, அந்த ஜாலியன் வாலா அமிர்தசரஸ்ல இருக்கிற ஜாலியன் வாலா பாக் அந்த இடத்துக்கு. அதில் வந்து அந்த ஃப்ரண்ட்டை வந்து கேட்டை ஃபுல்லாக அடைச்சிட்டு எல்லாத்தையும் அடைச்சிட்டு சுட்டுறது தான் கொடுமை. அப்போ அந்த இந்தியாவில் வந்து அப்போ ரவுலட் சட்டம்னு ஒரு சட்டம், அது என்னென்னா விசாரணையே இல்லாமல் பிரிட்டிஷ் யாரை நினச்சாலும் கைது பண்ணி உள்ளார போட்டுடலாம் அப்படின்னும்போது, இது மனித குலத்துக்கு எதிரானது, இந்திய குடிமக்களுக்கு எதிரான ஒரு சட்டம் அப்படின்ட்டு அந்த சட்டத்தை எதிர்த்தாங்க. அந்த சட்டம் வந்து நிறைவேறணும் அப்படின்னா மக்களுக்கு பயம் வரணுன்றதுக்காக ஏற்படுத்து ஜென்ரல் ஓட் ஐயர்னுடைய தலைமையில் குருவி காக்கா சொல்கிற மாதிரி சுட்டிருப்பாங்க. அந்த நிகழ்ச்சியை அவங்க படமாக்கின விதம்னு ஒன்று இருக்குது இல்லையா, உண்மையிலே இதுக்கு வந்து சுஜித் சர்க்காருக்கு வந்து நம்ம வந்து மிகப்பெரிய பாராட்டுகளை நம்ம வந்து கொடுத்தே ஆகணும். அதாவது இந்த திரைப்படத்தினுடைய இருக்கின்ற சுஜித் சர்க்காருக்கு இணையாக வந்து இந்த படத்தில் பாராட்டப்பட வேண்டிய ஒரு சினிமாடோகிராஃபர் அவிக்கு. ஃபஸ்ட்டு வந்து அவர் வந்து அந்த ரஷ்யா வழியாக வந்து அவர் லண்டனுக்கு போகிற அந்த இடங்களாக இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி அந்த என்ன சொல்கிறது அவர் விசாரணை கமிஷன் நடக்கிற இடங்களாக இருக்கட்டும், அவருக்கும் அந்த வெளிநாட்டு பொண்ணுக்குமான அந்த காதல் ஒரு சிநேகம் அந்த மாதிரி விஷயங்களாக இருக்கட்டும், எல்லா இடத்துலையும் இவங்க வந்து பூந்து விளையாடி இருக்காங்க. பொதுவாக இன்னொரு விஷயம் என்னென்னா, பிரிட்டிஷை பற்றி படம் எடுக்கிறாங்க அப்படின்னும்போது பார்த்தா நம்ம கோவா கடற்கரை எவனாவது ஃபாரின் வந்திருப்பான், ஃபாரினர் வந்திருப்பானுங்க, அவன் ரூபாய் பத்துன்னு போட்டு வீத்து வந்து படத்தில் நடிக்க வைப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரிலாம் இல்லாமல் இந்த படத்துக்கு வந்து எவ்வளோ, அதாவது ஒரு மிகப்பெரிய வலியும் வேதனையும் அடங்கிய ஒரு உண்மை சம்பவம், அந்த சம்பவத்தை நான் கதையை எடுக்க போகிறேன், அதுக்கு நான் எந்த அளவுக்கு நான் ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருப்பேன் அப்படின்றத வந்து காட்சிக்கு காட்சி ரொம்ப அழகாக அதை வந்து சொல்லியிருப்பார். முக்கியமாக விசாரணையில் வந்து அவர் சொல்லுவார், நீ தான் அந்த இடத்துலே இல்லையே, நீ தான் அங்கே போகவே இல்லையே, அப்படி இருந்து ஏன் உனக்கு இப்படி ஒரு கஷ்டம் அப்படின்னும் போது, அந்த கஷ்டத்துக்கான காட்சிகள் வந்து நீங்கள் படம் பார்க்கும்போது ஒருத்தவங்க ஏன் இவ்வளோ இவ்வளோ கோபம் வருது. அது 1919 ஜென்ரல் ஓட் ஐயர் வந்து ஜாலியன் வாலாபாக் படுகொலைன்னு கேட்குறேன், 21 வருஷம் கழித்து அவனுடைய அவனுடைய சொந்த நாட்டிலே வச்சு சாப்பிடிக்கிறான் ஒருத்தவன், எப்படி வரும் அந்த கோபம் ஏனால வந்துச்சு, அதுக்கான வலியும் வேதனையும் அந்த லாஸ்ட் 45 மினிட்ஸில் நம்ம கண்முன்னாடி நிகழ்த்துறது வந்து வேறு லெவல். வாட் இஸ் த கன்க்ளூஷன் ஆஃப் திஸ் மூவி அப்படின்னா, ஸ்லோ ப்ராசஸ்ன்னு சொல்லுவான், வாழ்க்கை எல்லாருக்குமே ஸ்லோவாக தான் போயிட்டுருக்குது, எல்லாமே எடுத்ததுமே டமால்னு எடுத்து வந்து 1000 cc வண்டியில் போகிறோம் கிடையவே கிடையாது, எல்லோரும் வந்து சைக்கிளில் நடவண்டி சைக்கிள் இப்படி தான் போகணும் வாழ்க்கை. ஸோ அதனால் யாரும் ஸ்லோவாக இருக்குன்னு சொன்னால் நம்பாதீங்க. இந்த படம் வந்து அமேசான் ஒரிஜினல் ஃபிலிமாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, தமிழ் சப்டைட்டில் இருக்குன்னு வச்சுக்காங்க, இது கொஞ்சம் தமிழ் டப்பிங்காக இருந்தால் இன்னும் கூட மக்களை வந்து இதை செய்யும் சென்றடையும். முக்கியமாக இதில் ஒரு சுதந்திர தினத்துக்கு வந்து ரோஜா படத்தை போட்டு விட்ருவோம்னு வச்சுக்காங்களேன், டிவியில் ரோஜா படத்தை போட்டுருவோம், இனிமேல் அந்த கதை மாறும். உண்மையிலே இந்த படம் தான் வந்து சுதந்திர போராட்டம்னா என்ன, அதுக்கு எவ்வளோ விலை கொடுத்தாங்க, அதுக்கு எவ்வளோ வழிகளையும் வாழ்க்கையும் என்ன சொல்கிறது வாழ்க்கையும் வந்து அதுக்கு வந்து கொடுத்து தன்னுடைய சொந்த வாழ்க்கையெல்லாம் வந்து எப்படி அழிச்சிக்கிட்டாங்க அப்படின்றத, காந்தி சுதந்திரம்னா காந்தி தான், அதுக்கு பின்னாடி எவ்வளோ பேருடைய உழைப்பு இருக்குது, எவ்வளோ பேருடைய வாழ்க்கை இருக்குது. ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை இந்த திரைப்படம் வந்து நம்ம கண் முன்னாடி நிகழ்த்துது. ஸோ எல்லாத்தோட முக்கியமான விஷயம், 1919 1940 வரைக்கும் அப்படின்ற அந்த காலகட்டத்தை நம்ம கண் முன்னாடி நிகழ்த்துறது வந்து சாதாரண விஷயம் இல்லை. முக்கியமாக இந்தியாவில் எடுக்கப்பட்ட காட்சிகளாக இருக்கட்டும், லண்டனில் எடுக்கப்பட்ட காட்சிகளாக இருக்கட்டும், வேறு லெவலில் வந்து படத்தை வந்து நம்மளுக்கு வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படத்தை வந்து நான் வந்து இந்தியர்கள் ஒவ்வொருத்தவங்களுமே இந்த படத்தை வந்து நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும் அப்படின்னு, பார்த்தே தீர வேண்டிய திரைப்படம் அப்படின்னு நான் சொல்லுவேன். இந்த திரைப்படத்திற்கு ஜாக்கி சினிமாஸ் அளவுக்குரிய மதிப்பெண் 5.5. இந்த திரைப்படம் ஒவ்வொரு இந்திய குடிமகனும் பார்த்தே தீர வேண்டிய படம் அப்படின்னு பரிந்துரைக்கின்றேன். இந்த திரைப்படத்துடைய இயக்குனர் சுஜித் சர்க்காருக்கு என்னுடைய வாழ்த்துக்களும் நன்றியும் சொல்லிவிட்டோம். 18 வயசுக்கு கீழே இருக்கிறவங்க அந்த ஜாலியன் வாலாபாக் படுகொலை சம்பவத்தை வந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் தைரியத்தோடு இருங்கன்னு தான் நான் சொல்லுவேன். அதே நேரத்தில் இதுக்கு வந்து இங்கே தமிழ் சப்டைட்டில் இருக்கிறாரு, அதனால் பார்த்து நீங்கள் இந்த படத்தை வந்து என்ஜாய் பண்ணலாம். ஸோ வேற என்ன, இதனால் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு எபிசோடில் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறிய விருது உங்கள் ஜாக்கி சேகர். நன்றி, வணக்கம்.